வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சயின்ஸில் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசன் 1 மார்க் பார்க்கலாம். ரோம லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், திசை வேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? ஆன்சர் ஆ, நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. செகண்ட் க்வெஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? ஆன்சர் இ, வட்டப்பாதையில் செல்லும் பந்தயம் மகிழுந்து. தேர்ட் க்வெஸ்டின், கீழ்வரும் வரைபடத்தில் சீரான இயக்கத்தில் நகரும் ஒரு பொருளை குறிப்பிடுவது எது? ஆன்சர் ஆ. ஃபோர்த்து க்வெஸ்டின், மைய விலக்கு விசை ஒரு. ஆன்சர் ஆ, மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. ரோம லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்பு. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், வேகம் ஒரு டேஸ் அளவு, அதே சமயம் திசை வேகம் ஒரு டேஸ் அளவு. ஆன்சர் ஸ்கேலார் மற்றும் வெக்டர். செகண்ட் க்வெஸ்டின், தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது டேஸ். ஆன்சர் வேகம். தேர்ட் க்வெஸ்டின், எதிர்மறை முடுக்கத்தை டேஸ் என்றும் கூறலாம். ஆன்சர் வேக இறக்கம். ஃபோர்த்து க்வெஸ்டின், இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது டேஸ். ஆன்சர் திசை வேகம். ரோம லெட்டர் 3, சரியா தவறா, தவறெனில் திருத்தவும். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்கிடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். ஆன்சர் தவறு. இது வந்து சீரான இயக்கம் இல்லை, சீரற்ற இயக்கம். இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும். ஆன்சர் சரி. தேர்ட் க்வெஸ்டின், எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழியாகும். ஆன்சர் சரி. ஃபோர்த்து க்வெஸ்டின், ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசை வேகம் காலம் வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும். ஆன்சர் தவறு. இது வந்து இணையாக இல்லை, சாய்வாக. இதுதான் சரியான ஆன்சர். ஃபிஃப்த்து க்வெஸ்டின், ஒரு பொருளின் திசை வேகம் காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்திற்கிடையினுள் அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி காலம் வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும். ஆன்சர் சரி. ரோம லெட்டர் 4, கூற்று மற்றும் காரணம் கேள்விகள். ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், கூற்று, ஒரு பொருளின் முடுக்குவிடுக்கப்பட்ட இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டு மாற்றம் அடைவதால் ஏற்படுவது. காரணம், ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசை வேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும். இது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல. ஆன்சர் இ, கூற்று தவறு ஆனால் காரணம் உண்மை. செகண்ட் க்வெஸ்டின், கூற்று, மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. ஆன்சர் ஆ, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் தவறான விளக்கம். தேர்ட் க்வெஸ்டின், கூற்று, ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. காரணம், இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதையாகும். ஆன்சர் ஆ. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை, மேலும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். ரோம லெட்டர் 5, பொறுத்துக பட்டியல் 1, பட்டியல் 2. நம்பர் 1, சமகால அளவுகளில் சம இடைவெளியை கடக்கும் ஒரு பொருளின் இயக்கம். ஆன்சர் இ. நம்பர் 2, சீரற்ற முடுக்கம். ஆன்சர் இ. நம்பர் 3, நிலையான எதிர்மறை முடுக்கம். ஆன்சர் ஆ. நம்பர் 4, சீரான முடுக்கம். ஆன்சர் ஆ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.